திரைத்துறையில் ஒருவர் மட்டும் கோலோச்சுவதா என்று கொதித்து எழுந்து திமுகவின் கூட்டணியில் சலசலப்பை தொடங்கியிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். குடும்ப ஆதிக்கத்தால் திமுக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கும் விரிசலை விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. பிரிக்க முடியாதது எதுவென்றால் திமுகவும் அராஜகமும் தான் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும். இந்த துறை அந்த துறை என்றில்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளையும் மிரட்டி உருட்டி கபலீகரம் செய்வது காலம் காலமாக திமுக செய்யும் வழக்கமான அராஜகம்தான். அதுவும் திரைத்துறை என்றால் கொஞ்ச நஞ்சமல்ல, அபரிவிதமான பாசம் திமுகவிற்கு. சில நாட்களுக்கு முன் கமலின் விக்ரம் படத்திற்கு அழுத்தம் கொடுத்து கமலை வாரி சுருட்டி தற்போது தங்கள் பாக்கெட்டிற்குள் வைத்துக் கொண்டதைப் போல பொங்கல் என்று ரிலீஸ் ஆக உள்ள விஜயின் வாரிசு திரைப்படத்திற்கும் பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த விடியா அரசு. திரைத்துறையை தன் கையில் வைத்துக் கொண்டு மிரட்டி தங்களின் பிசினஸிற்கு பணிய வைக்கும் இந்த அராஜக போக்கைத்தான் செல்லும் இடமெல்லாம் கண்டிக்கிறார் எதிர்கட்சி தலைவர். ஒட்டுமொத்த மாநிலமும் கரித்து கொட்டிக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் ஒரு நபர் கையில் தியேட்டர்களை வைத்துக் கொண்டு திரைத்துறையை கார்ப்பரேட் மயத்திற்கு இரையாக்கிக் கொண்டிருக்கிறது என்று திமுக வாரிசு அமைச்சரின் சொந்த நிறுவனமான ரெட் ஜெயண்ட் மூவிஸின் அராஜகத்தை நேரடியாகவே கண்டித்திருக்கிறார் அந்த கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன். இதனால் என்ன என்று கேட்கலாம். இங்குதான் ஓர் பெரும் அரசியல் சூட்சமம் ஒளிந்திருக்கிறது. 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. அஇஅதிமுக தொடங்கி பல கட்சிகளும் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டனர். இந்த தருணத்தில் தான் திமுக சின்னத்தில் நின்று நாடாளுமன்ற தேர்தலில் வென்று எம்பியான திருமாவளவன் இப்படி பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க விசிக தயங்காது என்று பல இடங்களில் பேசியிருக்கிறார் திருமா. இன்னொரு புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துகின்றன. இப்படி ஒவ்வொரு கட்சியாக போர்க்கொடி தூக்கி கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமே திமுகவின் வாரிசு அரசியலும் அங்கு நடக்கும் சினிமா ஆதிக்கமும் தான் என்கிறார்கள் உள் விவரம் அறிந்தவர்கள். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கட்சியாக கூட்டணியில் இருந்து கலண்டு கரைந்து போக போகிறதா திமுக கூட்டணி? அப்படியானால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன கணக்குடன் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறது திமுக என்று நுணுக்கமான பல அரசியல் கேள்விகளை முன்வைக்கின்றனர் அரசியல் நோக்கர்கள்.